ராஜி நிலா முகில் பிலிம்ஸ் வழங்கும் மாய நதி ஜனவரி 31 முதல் உலகமெங்கும் திரையில். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். மெசேஜ் என்ன, ஒரு கிராமத்து கதை. அது டானான்றது ஒரு போலீஸ், அந்த கிராமத்தில் அந்த டானான் போலீஸும் வந்து நடி ஆகணுன்ட்டு ஒரு எய்மில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பயமாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ அந்த பயத்தை எழுதி வெளிக்காகும் போது அந்த பொம்பளை குரல் வாய்ஸ் வந்துடும். ஸோ அந்த அதனால் அதை அந்த பயத்தை எடுத்து விட்டு அவன் போலீஸ் ஆகிறதா கதை. ஸோ நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் இன்னும் பெட்டர். யோகி பாபு காமெடி அவ்வளோ இல்லை. வைபவ் நல்லா பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கம்பீரமாக நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்துக்கும். ஓகே, நல்லா இருக்கு மூவி, நல்லா இருக்கு. மெசேஜ் சொல்லணும்னா எப்படி சொல்றது? ஓகே, பார்க்கலாம். போலீஸ் ஆகணுன்றதா எய்ம், அதை வச்சு தான் நான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆ, அவர் காமெடிலாம் நல்லா இருக்கு. கதாபாத்திரங்க அதான் சஸ்பென்ஸாக போயிட்டு இருந்துச்சு மூவி. அவர் போலீஸ் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறத கான்செப்ட்டு. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் யோகி பாபு சார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வைபவ் வந்து அந்த லேடிஸ் வாய்ஸில் பேசினது நல்லா இருந்துச்சு. படத்தோட படம் நல்லா இருக்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி சீன்ஸு நல்லா வரும், யூ ரேட்டட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா போகும். உங்களுக்கு ஹாரர் வந்து நிறைய டைம் காமிச்சிருப்பாங்க, மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா படத்துலையும் வர ஹாரரோட இந்த படத்தில் வர ஹாரர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் நல்லா கொடுத்துருப்பாங்க. யோகி பாபு காமெடிலாம் எல்லாம் நல்லாயிருக்கும். அதில் பிஜிஎம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதில் உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள், சாட்டர்டே அண்ட் சண்டே வாட்ச் பண்ணுங்கள். மக்களோட சப்போர்ட் தான் அந்த படத்துக்கு. தேங்க்யூ. நல்லா இல்லைண்ணா அவ்வளோவா இல்லைண்ணா, சும்மா வந்தோம். சரி, நல்லா இல்லை, அவ்வளோவா இல்லை. கதை ஏதோ ஒரு மொக்கையாக சும்மா போயிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல நியூஸ் இருந்தது, போலீஸ் தான் தட்டி கேட்கணும்னு கிடையாது, யார் வேணால் தட்டி கேட்கலான்னு சொல்லுவது மாதிரி கேட்டாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆ, ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்தது. சுத்தமாக பிடிக்கலண்ணா, சும்மா வெறுப்பாக இருந்தது. ஆ, நல்லா தான் இருக்கு படம். ஆ, வைபவ் நல்லா நடிச்சிருக்கு. அப்புறம் யோகி பாபு சூப்பராக பண்ணியிருக்காரு. மெசேஜ்னு அவ்வளோ பெருசாக இல்லை ப்ரோ. படம் நல்லாயிருக்கு, நல்லா என்டர்டெய்னிங்னா போதும். ஆ, காமெடி இருக்கு, நல்லாயிருக்கு. ஹீரோயின் அவ்வளோ பெருசு இல்லை. யோகி பாபு தான். ஆ, படம் சூப்பராக இருக்கு. நானா ப்ரொடியூசர், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் காமெடி, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி போகுது. நல்லா இருந்துச்சு வைபோட இது நல்லா இருந்துச்சு. யோகி பாபு காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. குட் மூவி, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நைஸ், இல்லை நைஸ், நல்லா தான் இருக்கு. நல்லா தானே இருக்கு. மெசேஜ்லாம் இல்லை, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஆ, ஆ, அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, நல்லா தான் நடிச்சிருக்காருண்ணா, நல்லா இருக்கு படம். சூப்பராக இருந்ததுண்ணா, நல்லா ஃபுல்லாகவே ஓரளவு வராங்க, நல்லா இருந்ததுங்க. ஆ, நல்லா இருந்தது காமெடியாக. ஆனால் அதெல்லாம் தெரியாது. ஓகே, ஆ, நல்லா இருக்கு. ஓகேண்ணா,